வணக்கம் தமிழாரத்தின் நாடாளுமன்றின் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு கட்டில் மெத்தை கதிரைகள் பால்மாவின் விலை அதிகரிப்பு பால்மா நிறுவனங்கள் தீர்மானம் பதினான்கு வயது மாணவி வன்புணர்வு குற்றவாளிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு கொழும்பில் பரிதாபமாக பலியான வௌனியா குடும்பஸ்தர் வெளிநாடொன்று செல்லும் உட்பட்ட ஏழு இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி ரயில் நிலையத்தில் பயங்கர கத்தி தாக்குதல் பெண் உயிரிழப்பு உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி வழங்குகிறது அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் தனியார் நிறுவனம் ஒன்றினால் நாடாளுமன்றில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்திற்கு கட்டில் மெத்தை மற்றும் கதிரைகள் எடுத்து பெறப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் தகவல் வெளியிடப்பட்டது ஐக்கமக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார் இது தொடர்பான ரசீதுகளை சபையில் சமர்ப்பித்த அவர் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பெருமதியான இரட்டையர் கட்டில் மற்றும் மெத்தையும் இருநூற்றி எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பெருமதியான கதிரைகளும் ஜனாதிபதியின் அலுவலகத்திற்கு எடுத்து இந்த பொருட்கள் இதற்காக இது தொடர்பாகவும் தனியார் நிறுவனம் ஒன்று ஏன் இந்த பொருட்களை கொள்வனவு செய்து எடுத்து வந்தது என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த பொருட்களை எடுத்து வந்த நிறுவனத்திற்கு எம்பிலிப்பட்டிய பகுதியில் இருபது ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா கே தெரிவித்தார் இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தப்படும் என பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்தார் நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அடைந்துள்ளன அந்த வகையில் பால்மாவின் விலையை மேலும் அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பால்மா உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த விலை மாற்றத்திற்கு அமைய இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை நூறு ரூபாவினால் அதிகரிப்பதற்கு குறித்த நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன இந்த நிலையில் நானூறு கிராம் பால்மா பேக்கெட் ஒன்றின் விலையை ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பால்மா விலை அதிகரிப்பு தொடர்பாக தாம் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என உள்ளூர் பால்மா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன பாடசாலை பாணவியை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றத்தில் கைது செய்யப்பட்டு தனியார் வங்கி முகாமையாளரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் வங்கி முகாமையாளரை எதிர்வருகின்ற இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை போலீஸ் கொழும்பிலுள்ள அரச பாடசாலையொன்றில் கல்வி கேட்கும் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்விற்குட்படுத்திய குற்றத்தில் தனியார் வங்கி முகாமியாளர் ஒருவரை பம்பலப்பட்டி போலீசார் கைது செய்திருந்தனர் பொது வாகன நிறுத்தும் குறித்த மாணவியை அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்த குற்றச்சாட்டில் ஐம்பது வயதுடைய தனியார் வங்கி முகாமையாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக பம்பலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி தொடர்ந்தும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் வேலைத்தளத்தில் நேற்றைய தினம் பணியாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மூன்றாவது மாடையிலிருந்து நபரொருவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் என்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது பதிவிடமாக கொண்டு நாற்பத்தி ஒரு வயதுடைய நபர் கொழும்பில் தங்கியிருந்து மின்னணைப்பு தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அஜர்பைஜான் ஊடாக பிரான்சிலும் உட்பட்ட ஏழு பேரையும் கடத்தலுக்கு தலைமை தாங்கிய ஹகதுடுவு பகுதியில் உள்ள வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் ஒருவரையும் கைது செய்துள்ளதாக ஹகதுடுவு போலீசார் தெரிவித்துள்ளனா் அஜர் செல்வதற்காக கட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கு வருமாறு ககதொடுவர் பிரகதி மாவத்தி பகுதியில் உள்ள வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் அறிவித்துள்ளார் அதற்கமைய விமான நிலையத்துக்கு சென்றபோது விசா இல்லை என கூறி திருப்பி அனுப்பியதாக வெள்ளப்பத்தை பகுதியை சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த மோசடி நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் செல்வதற்காக தான் எட்டு லட்சம் ரூபாவை வேலைவாய்ப்பு முகவருக்கு கொடுத்ததாக குறித்த நபர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இவருடன் மேலும் ஆறு பேர் விமான நிலையத்திற்கு சென்ற போதிலும் அவர்களும் வெளிநாடு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த நபர் செய்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சிறிது நேரத்தில் மேலும் ஆறு பேர் போலீஸ் நிலையத்தில் தாம் காகதுடுவது வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாவை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளனர் வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு சென்றிருந்த போதும் வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளரால் தாம் விமான நிலையத்திற்குள் மாத்திரம் அழைத்து செல்லப்பட்டதாக முறைப்பாட்டாளர்கள் தங்கள் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர் கனடாவின் ரயில் நிலையம் ஒன்றில் பயங்கர கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாக உள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் டொரண்டோவின் ஐபாக் ரயிலில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரயிலில் கத்தியுடன் நபரொருவர் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக ஒன்பது ஒன்று ஒன்று என்று அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தபோது பெண்ணொருவர் உள்ளிட்ட இரண்டு பேர் படுகாயமடைந்திருந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அவரொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் இந்த தாக்குதல் சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுக்கு உதவியாக அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் ராணுவ மற்றும் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்து வருகின்றன அந்த வகையில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை உக்ரைனுக்கு அமெரிக்கா பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்போது உக்ரைனுக்கு மேலும் மில்லியன் டாலர்கள் ராணுவ ஆயுத உதவியை அமெரிக்கா அனுப்பியுள்ளது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் எட்டு மாதங்களை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏவுகணை ஆயுதங்கள் உள்ளிட்ட பல ஆயுதங்கள் ராணுவ ஆயுத உதவியின் கீழ் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்குகிறது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு உதவியாக இதுவரை மதிப்பிலான அதிகமான ராணுவ உதவியை அமெரிக்கா வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றின் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு கட்டில் மெத்தை கதிரைகள் பால்மாவின் விலை அதிகரிப்பு பால்மா நிறுவனங்கள் தீர்மானம் பதினான்கு வயது மாணவி வன்புணர்வு குற்றவாளிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு கொழும்பில் பரிதாபமாக பலியான வவுனியா குடும்பஸ்தர் வெளிநாடொன்று ஒன்று செல்லும் உட்பட்ட ஏழு இளைஞர்களுக்கு நேர்ந்த கதை ரயில் நிலையத்தில் பயங்கர கத்தி குத்து தாக்குதல் பெண் உயிரிழப்பு உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி வழங்குகிறது அமெரிக்கா மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்